சங்கிலி கருப்பேன் சுருட்டு பிரிய, எப்படி சங்கிலிய மேலாடையா கட்டி சலங்கையோட சல்லடத்தோட சதிராட்டம் ஆடும் சங்கரன் சங்கிலி கருப்பனை பற்றியே இன்னைக்கு. சங்கிலி கருப்பனை நம்ம நினைக்கும் போது வணங்கும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு. எத்தனையோ குல தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், கருப்பசாமி அம்சங்கள், முத்தையன்லேருந்து பெரிய பெரிய கருப்பேன், சின்ன சங்கிலி கருப்பேன், நுண்டி கருப்பேன், அக்கினி வீரபத்திரை, இது போல் கருப்பசாமி அம்சங்கள் பல இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கும் சங்கிலி கருப்பனோட அம்சம், அவரை கும்பிட்டா கிடைக்கும் நன்மை என்னன்னு உங்களுக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் தெரியும். பொதுவாக சங்கிலி கருப்பனா காவக்காரன், யாருக்கு காவக்காரன், ஊருக்கு, உடன் தெய்வங்களுக்கு, உடன் பெண் தெய்வங்களுக்கு, ஆண் தெய்வங்களுக்கு, அந்த குல தெய்வ எல்லைக்கு முதன்மையான காவக்காரன் கருப்பசாமி. எப்படி ஊர் எல்லையாக இருக்கும், ஊரையும் நாட்டையும் விவசாய நிலங்களையும் காக்கும் கடவுளாக இருந்தால் இவர் முதன்மை காவன்காரனாக இருப்பது அந்த குல தெய்வ எல்லையில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும், அனைத்து ஆண் தெய்வங்களுக்கும், ஆபரண பெட்டிகளுக்கும், ஆயுதங்களுக்கும். அப்பேற்பட்ட சங்கிலி கருப்பன் கண்ணு ரெண்ட உருட்டிக்கிட்டு மண்ணை ஓங்கி மிதிச்சுக்கிட்டு அவர் வரும். அவர் ஆளே எப்படி இருப்பார் அப்படின்னா, முறுக்கு உடம்பு, கனத்த உடம்பு, கடுங்கோவக்காரன், கட்டழகன், கருங்கச்ச மேலே கட்டி, காதில் கடுக்கனோட காலில் தண்டையோட அவர் வரும். அந்த வாகனம், அந்த குதிரை, வெள்ள குதிரை செங்குதிரையில் அந்த கனத்த உடம்பு ஏறி உக்காந்த கணம் அந்த குதிரையின் கால் பதம் மண்ணில் பதிஞ்சு பறந்தோடும் வாகனமாக, மிகவும் ஆக்ரோஷ தெய்வமாக இருக்கும் சங்கிலி கருப்பனை வல்ல உளின்னு சொல்லுவாங்களாம். யாரு வல்ல உளி? யாராலையும் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய, யாராலையும் செய்ய முடியலையா, அந்த இடத்துல சங்கிலி கருப்பை நினைச்சா அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். எந்த கொம்பா கொம்பாதி கொம்பே வீராதி வீரம் கூட செய்ய முடியலையா, ஆனால் சங்கிலி கருப்பை அந்த காரியத்தை அழகா செஞ்சு முடிப்பாராம். அதுக்கு பேர் தான், அவருக்கு பேரு வல்ல உளி. எப்பேற்பட்ட செயலையும் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து முடிக்கும் கருப்பனா நம்ம சங்கிலி கருப்பேன். அவரு அவரை கும்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு கிடைக்கும் நன்மைக்கு முன்ன நன்மை என்னென்ன கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சங்கிலி கருப்பே எப்பேற்பட்டவர், பறக்கும் வல்லமை கொண்டவர். எப்படி, அதாவது பறந்து பறந்து உடம்பெல்லாம் கண்களை வைத்து ஊர் எல்லைகளையும் உடன் தெய்வங்களையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் சங்கிலி கருப்பே பாதுகாவலே, குல தெய்வங்களின் பாதுகாவலன்னு அழைப்பாங்களாம். அப்பேற்பட்ட சங்கிலி கருப்பே எப்படியானவர், உக்கிரமானவர், வேகமானவர், பேராற்றல் கொண்டவர், அதிக வலிமை கொண்டவர், இரும்பு சக்தி கொண்டவர், இரும்ப கூட ரெண்டா உடைக்கும் திறமை கொண்ட, இரும்பு சக்தி உடைய, இரும்பு தேகம் உடைய, மாபெரும் ஆற்றல் கொண்ட சங்கிலி கருப்பனை கும்பிட்டா என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கடினமான வேலை, நம்மளால குல மக்களால் அந்த வேலையை செய்ய முடியலையா, அந்த கணத்தில் சங்கிலி கருப்பனை நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளுக்குள்ள வீரம் பிறக்கும், உக்கிரம் பிறக்கும், புதிய சக்தி பிறக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நமக்குள்ள செலுத்தும் வல்லமை பெற்றவர் சங்கிலி கருப்பன். இன்னொன்று, அதிக வலிமை இரும்பு சக்தி நான் சொன்னது பாரி, ஒரு ஆபத்து, எப்படி அதாவது யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவு, நீரினாலோ அல்லது நிலத்தினாலோ அல்லது நெருப்பினாலோ அல்லது பள்ளத்தினாலோ, அது மாதிரி ஒரு வெள்ளத்திலோ, இது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனைக்குள் மாட்டி இருந்தால் கூட அந்த சங்கிலி கருப்பனை நம்ம நினச்ச கணத்தில் பறந்து வரும். ஏன்னா அவருக்கு தான் பறக்கும் வல்லமை இருக்குல்ல, பறந்து வந்து அந்த பிரச்சனைக்குள் நீரிலே நெருப்பிலே மூழ்கி இருந்தாலும் தன்னுடைய கையை இழுத்து த
தன் உயிர் கொடுத்து மேலே நம்மை காக்கும் தெய்வமாக சங்கிலிக்கிருப்பேன். எந்த வேலை செய்ய முடியாத வேலையை கூட இந்த தெய்வத்தை நினைச்சோம்னா சோம்பேறியை கூட மாபெரும் வீரனாக்கும் வல்லமை பெற்றவர் சங்கிலிக்கிருப்பேன். எந்த ஒரு ஒரு ஆழமான ஒரு கடுமையான ஒரு பிரச்சனைகளில் இருந்து கூட நம்மளை அவருடைய பறக்கும் வல்லமை சக்தி கொண்டு நம்மளை அந்த பிரச்சனையிலிருந்து அந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு மாற்றி நம்மளை காக்கும் தெய்வமும் சங்கிலிக்கிருப்பேன். அதனால் எந்த ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ இல்லை உடம்பே ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலை, ஒரு நோயினால் ஆரோக்கியத்தினால் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சங்கிலி கருப்பின மனசில் நினைங்க. நினச்சகனா உங்களுடைய அன்பு தூய்மையான பக்தி உங்களுடைய குணாதிசயம் அனைத்தும் அந்த தெய்வத்துக்கு பிடித்து இருந்தால் ஒரு கணத்தில் நீங்கள் நினச்ச கணத்தில் உங்கள் கண் முன்னே கண்ணாடி மாதிரி வந்து நிற்பார். கண்ணாடி மாதிரி வந்து நின்று உங்களை ஒரு கணத்தில் உங்களை அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நோயிலிருந்து ஆரோக்கியத்திலிருந்து சோம்பல்லிருந்து எல்லாத்தையும் காத்து நிற்கிற கண் கண்ட தெய்வம் அந்த சங்கிலி கருப்பனை பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். சங்கிலி கருப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் சுருட்டு அந்த ஆதிகாலத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, சுருட்டு அந்த சுருட்டை விரும்பி பிடிப்பாராம். ஒரு சில தெய்வம் சங்கிலி கருப்பை மேலே வந்தனையுமே அவர் அந்த மனிதர்கள் சங்கிலி கருப்பனாக மாறின கணா அவங்க கையில் சுருட்டு வரணும். சுருட்டை ருசிச்சு குடிப்பவர் சங்கிலி கருப்பே. கல்லு பிரியனாகவும் மது பிரியனாகவும் பாசக்காரனாகவும் இருக்கும் குழந்தை போல மனம் கொண்ட இரும்பை இரண்டாக உடைக்கும் இரும்பு தேகம் கொண்டவனாக அந்த முறுக்கேறிய கனத்த உடம்புக்காரனாக கடுங்கோவக்காரனாக இருக்கும் அந்த வல்ல உளி சங்கிலி கருப்பனை இக்கணத்தில் பரிபூரணமாக வணங்குகிறேன். அவருடைய சக்தியை இந்த உலகிற்கு எடுத்துரைக்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அந்த சங்கிலி கருப்பனின் சங்கிலியை பரிபூரணம். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சங்கிலியை வந்து மேலாடையா எப்படி மற்ற தெய்வங்கள் கருப்பாடையா மேலாடையா அணந்தாலும் சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இரும்பு சங்கிலியை அப்படியே மேலாடையா அப்படியே உடம்பெல்லாம் அந்த கனத்த உடம்புல அணிபவரான் சங்கிலி பிரியனா. அதனால சங்கிலி கருப்பனுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தா உனக்கு சங்கிலி எடுத்து சாத்துறேன், ஐயா சங்கிலிய சரம் சரமா உனக்கு நான் கொடுக்குறேன், என்னுடைய பிரச்சனைகளை நீக்கு கொடு அப்படின்னு அந்த சங்கிலியை அவருக்கு நம்ம சாத்தணும். அந்த ஏன்னா சங்கிலி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அதாவது அந்த ஏன் அப்படின்னா அதே சங்கிலி போல் ஒவ்வொரு சங்கிலியும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இணை பிரியாமல் இருக்கின்றனோ அதே போல் உடன் தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் இணை பிரியாமல் பாசமாக பந்தமாக தாய் போல் தந்தை போல் தமையன் போல் அனைத்து உடன் தெய்வங்களையும் பாதுகாக்கும் பாதுகாவலனே அந்த சங்கிலி கருப்பே. அத்தகைய தெய்வத்தை இக்கணத்தில் பரிபூரணமாக வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.